இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60:5. நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை பார்க்கும். நம்முடைய இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் அவரை நோக்கி நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை தானிக்கிற மக்களாக இருக்கிறோம். இன்னுமே 1:16:10 வாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுகிற மக்களாய் அவர் வழிகளைக்கு நோக்கி ஓடி வருகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். இனிமேல் 2:17:16 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் நம்முடைய இருதயமானது உற்சாகம் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியம். இனிமே சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் களி கூறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ரட்சிப்பினாலே களி கூறுகிற ஒரு பாக்கியத்தை நாம் அடைய முடிகிற மக்களாக காணப்படுகிறோம். இனிமே 16:9 வாசிக்கும் பொழுது என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று சொல்லுவோம். இந்த பூமியில் நாம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை சரீரத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது பூரிக்கிறதாகவும் மகிழ்கிறதாகவும் தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியமாகவும் காணப்பட வேண்டிய ஒரு மக்களை நாம் காணப்படுகிறோம். இந்த மாதிரி சங்கீதம் 33:21 வாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும். அவர் நம்பியிருக்க அப்படின்னா நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவருக்குள் ரட்சிப்பினாலே களி கூறுகிற ஒரு பாக்கியத்தை பார்க்குறோம். நம் இருதயம் பூரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால் அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா இறக்கமலை இயேசு கிறிஸ்துவையும் சுவதைக்கிழங்க தாவையை துதிக்கிறோம், மகிழப்படுத்துகிறோம். எங்களுடைய இருதயமானது உங்களுடைய வழியில் உண்மை தேடுகிறதுனால கத்தாவையும் துதிக்கிற ராஜா உங்களுடைய மாம்சத்தில் நாங்கள் இருக்கிற வரையிலும் அதாவது எங்களுடைய இருதயமானது உண்மை நம்பி இருக்கிறதுனால நாங்கள் ரட்சிப்பையும் மகிமையும் உங்களுடைய மகிமையும் காணும்படியாக நீ கிருபை தந்து ஆஸ்வதியும் தாழ்த்தி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், வலுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.